இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இப்போ நம்ம தொடர்ந்து இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நிறைய பேர் எனக்கு கேட்ட விஷயம் நான் தெய்வ வழிபாடுகள் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு சித்தியாக ஆக மாட்டேங்க சித்தி என்பது சில வழிபாடுகள் செய்ய செய்ய அந்த காரிய சித்தி நடக்க நடக்க தான் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ ஒரு தேனே இருக்குது அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ அது சித்தியாகாது அதை எடுத்து டேஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் அதை இனிக்கணும் அப்போ அதுக்கே சில தடைகள் வரும் சரிங்களா அப்போ அந்த தடைகள் வராமல் இருக்கிறதுக்கும் அதே போல் அந்த தெய்வத்தை தொடர்ந்து சில பேரால் வழிபடவே முடியாதுங்க தெய்வத்தை வழிபட்டுட்டால் சரியாக போய்டும்னு ஜாதகத்தில் இருக்கும் அப்போ ஜோதிடர் நீங்கள் போய் பார்க்கும்பொழுது இந்த இந்த வழிபாடுகள் பண்ணிக்கோங்கன்னு சில நல்ல ஜோதிடர்கள் சொல்கிறது உண்டு அந்த வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் கிடைக்குமானா ஹண்ட்ரட் உண்டு அப்போ அந்த வழிபாடுகள் செய்ய முடியுமானா இவங்களால் செய்ய முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் தடையாகிறதும் அதே மாதிரி இந்த ஜபங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதும் சில சித்திகள் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவுகள் ரொம்ப ரொம்ப ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அதனால சில இதில் வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னாலும் அது விளக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இது நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் தெரிஞ்சுண்டு அதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் உள்ள குறை நிறைகளை தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள இஷ்ட தெய்வத்தையும் கற்றுட்டு ஏன்னா அந்த ஜாதகத்தில் இஷ்ட தெய்வம் மறைஞ்சிருக்கும் நீங்கள் நினைக்கிற தெய்வம்லாம் உங்களோட தெய்வம்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது அந்த ஜாதக கூற்றுப்படி உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நவாம்ச சாட்லேயும் சரி ராசி கட்டத்துலையும் சரி இதை தவிர்த்து நிறைய சாட்ஸ் இருக்குங்க சரிங்களா அந்த சாட்ஸில் ஏ அந்த முறைகள்லாம் நான் சொல்கிறது இல்லைன்னா அதை பல பேர் பார்க்குறது உண்டுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அது சில சூட்சம ரகசியங்கள் நான் சூட்சமாக தான் வச்சு தான் ஆகணும் ஏன்னா நான் சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது நார்மல் நேயர்களுக்கு புரியாது சரிங்களா அதனால் எளிமையாக சொல்கிறேன் அப்போ அதில் ஒரு கட்டங்களில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சில கணக்குகள் உண்டு அந்த கணக்குகள் அந்த ஜோதிடருக்கு உறுதியாக நல்ல ஜோதிடராக தான் தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த இஷ்ட தெய்வத்தையும் உங்களுக்கு தெய்வங்களையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு சில பேருக்கு ஒரு தெய்வம் இருக்கும் சில பேருக்கு ரெண்டு மூணு தெய்வங்களை வழிபட்டால் நல்லா வரும் சுபிட்சமாக வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த தெய்வ வழிபாடையும் பண்ணிட்டு இந்த நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற விஷயங்களும் பண்ணுங்கள் இதை நீங்கள் என்னைக்கு செய்யணும் அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரஷ்டமி அஷ்டமி இல்லை பஞ்சமி திதி இந்த காலங்களில் நீங்கள் செய்யலாம் இதில் குறிப்பாக என்ன நாள் நல்லா வரும்னா அம்மாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் செய்கிறது அது அதி உத்தம பலன் கிடைக்கும் இதில் இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது இந்த வழிபாடுகளில் இறங்கும்பொழுது நீங்கள் ஏதோ ஒரு நாளில் பிறந்திருப்பீங்க ஞாயிறுலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே அந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட வழிபாடை செஞ்சுட்டு கையில் அருகம்புல் எடுத்துக்கோங்க இதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா இப்போ நீங்கள் விநாயகருக்கு தொடர்ந்து வச்சுட்டே வந்து நெய் தீபத்தை வச்சுட்டே வந்துட வேண்டியது அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த அந்த நாளில் திங்கக்கிழமை பிறந்துருந்தீங்கன்னா திங்கக்கிழமை அந்த அருகம்புல் வச்சுக்கிட்டே வர வேண்டியது இது வந்து அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பண்ணும் பொழுது நீங்கள் காலையில் ஒரு தடவையும் செய்யணும் இரவு நேரத்துலையும் ஒரு தடவை செய்கிறது அதிக உத்தம பலன் கிடைக்கும் இல்லை நான் வந்து என்னால் இரவு தான் செய்ய முடியும்னு சொல்கிறவங்க ரொம்ப நல்லது ஆனால் இரவு நேர பூஜைகள் வந்து இது பண்ணிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது வந்து காலையில் நேரத்தில் பண்ணணும் அதை நைட்டெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா நைட்டுலாம் சில பேர் திங்கக்கிழமை பிறந்திருப்பாங்க நைட் எட்டு மணிக்கு பூஜை பண்ணட்டுமான்னு கேட்பாங்க பண்ணக்கூடாது காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு சில தன்மைகள் உண்டு அந்த டயத்தில் தான் பண்ணணும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாதகப்படி பார்த்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தடைகள் உடைய வேண்டும் சரிங்களா அப்போ அந்த தடைகளை உ உடைக்கக்கூடிய சக்தி மகாகாளிக்கு உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்குள்ள மந்திரம் என்னென்னா ஓம் க்ரீம் மகா காளிகாயை ஸ்வாகா ஓம் க்ரீம் மகாகாளிகாயை ஸ்வாகா க்ரீம் என்கிற பீஜு வந்து பீஜு பீஜுன்னா பீஜம் வந்து காளியோடது இதே ஹ்ரீம்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு தேவதாவோடது அப்போ ஓம் க்ரீம் மகா காளிகாயை ஸ்வாகாங்கிறத மனசுக்குள்ளேயே சொல்லிண்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரம் கொஞ்சம் லென்த்தாக போகும் ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே இதை நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம் ஈஸியாக சொல்லி தந்துடுறேன் ஓம் ஆம் ஊம் ஸ்ரீம் ரீம் சீங் சிவாய நம திருப்பி சொல்கிறேன் ஓம் ஆம் ஊம் ஸ்ரீம் ரீங் சீங் சிவாய நம இதை வந்து ஏன் இந்த பீஜத்தை நான் பார்த்து பார்த்து சொல்கிறேன்னா அது தப்பாக போயிடக்கூடாதுன்றக்கா எழுதி வச்சு நம்ம சொல்கிறோம் தப்பாக சொல்லிடக்கூடாது உங்களுக்கெல்லாம் பயனடையணும் கரெக்டாக சொல்லி கொடுத்துடணுன்னு தான் இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நான் முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான் நிறைய அமானுஷ சக்திகளை உணர்ந்துருவீங்க அமானுஷ சக்திகள்னால் இதை நான் எப்படி சொல்லுவேன்னாங்க ஒருத்தட்ட பேசிகிட்டே இருப்பீங்க அவங்க உங்களை இருப்பாங்க மனசுக்குள்ளே ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா வா சூப்பர் சார் லவ்லி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே திட்டுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சூதானம்மா அவங்கக்கிட்ட பேச்சை குறைச்சிட்டு ஓகே இவங்க தான் நமக்கு நம்ம காப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டீசெண்டாக அதுக்காக நீங்கள் அவங்கள்ட்ட போய் சண்டையெல்லாம் போட்டுடாதீங்க அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் நமக்கு யார் வந்து நம்மளை கேவலமாக பேசுகிறவங்கள பற்றி உங்களுக்கே தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக தெரிஞ்சுட்டு போய் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் ஒரு அமானுஷ சக்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதை தவிர்த்து தெய்வங்கள் வந்து குடியேறி உங்கள் வீட்டுக்கு வந்து வாசம் செய்கிறதையும் நீங்கள் உணருவீங்க இப்போ இந்த தெய்வீகமான விஷயங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது எப்பயுமே இந்த மாதிரி கலைகள் செய்யும் பொழுது குரு தட்சணைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் எங்கே இருக்கலாம் அப்போது உங்களால் என்ன முடியுமோ அந்த காசை எடுத்து சிவாலயத்துக்கு கொண்டு போய் ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்றது தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டு அதனால் அது குரு காணிக்கையை எடுத்து அதை நீங்கள் ஒரு சிவாலயத்துக்கு போய் எம்பெருமான் ஈசனை மனசார நினச்சிட்டு அந்த கோயிலில் போய் இது என்னுடைய குருவுக்கு நான் செலுத்தக்கூடிய காணிக்கைன்னு சொல்லி சிவனுக்கிட்ட போய் செலுத்திடுங்க இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் வந்து சிவாலயம் பழமையான சிவாலயம் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு போய் ஏதோ ஒரு அன்னதாக பிரசாதம் கொடுத்து இது என்னுடைய குருவோட காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செலுத்திடுங்க அது குரு காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் இந்த அமானுஷ சக்திகளை இன்னும் நீங்கள் ஆகர்ஷணங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் அமாவாசை இரவுகளில் நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அமானுஷம்னா யார் சில பேருக்கு பயம் வந்துடுதுங்க ஐயோ அது பேய் போல் அது போல் அப்படிலாம் இல்லைங்க அமானுஷ்யங்கிறது ஒருத்தருக்கு தெரியாத விஷயங்கள் இன்னொருத்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இது எந்த மாதிரி விஷயங்களில் நடக்கும் சில ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது குரு வலுப்பெற்று இருந்தாலோ கேத்து வலுப்பெற்று இருந்தாலோ அதே போல் அதோடய பலம் ஸ்தான பலமும் சரி பார்வை பலமும் சரி அதில் சுபர்கள் பார்த்து இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஜாதகப்படி தெரியும் இல்லைங்க எனக்கு ஜாதகத்தில் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்போ நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ஜாதகப்படி நல்லா இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் ஜாதகத்தில் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஐம்பது சதவீத பலன் கிடைக்கும் ஆனால் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சக்தியை ஏற்படுத்திக்கிறது நல்ல விஷயங்கள் ஏன்னா நல்ல விஷயங்கள் தானே செய்ய போகிறோம் நம்ம அப்போ இந்த அமாவாசை காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு பத்து டு பதினொன்றுக்குள்ளே விளக்கொழியில் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெறும்ன தண்ணி சரிங்களா அந்த தண்ணி வந்து ஒரு சுவாமிக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த டம்ளர் வந்து நீங்கள் காப்பரில் வச்சுக்கிறது ஒ அதி உத்தம பலனை கொடுக்கும் அந்த வெறும் தண்ணியை எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு மனசார நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது ஓம் சர்வதேவதா வசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சர்வதேவதாவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சர்வதேவதா வசிய சிவாய வசிய சுவாஹா அப்படிங்கிறத விடாமல் ஒரு நூற்றி எட்டு தடவை செஞ்சுட்டே வர்றது கையில் வந்து ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு இதை செஞ்சுட்டே வர்றது அதுக்கப்புறமா ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் ஓம் இதை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது ஓம்கார வசிய மந்திரம் வசியம் என்பது அன்பு என்பது பொருள் சரிங்களா இது வந்து இதை நீங்கள் செஞ்சுட்டே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அதே நீரை நீங்கள் வந்து அதுக்கு பண்ணும்பொழுது ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நைவேத்தியம்னா ஒரு கல்கண்டோ ஏதோ சுவாமிக்கு வச்சுட்டு அந்த நீரை குடிச்சு பாருங்க விளையாட்டுக்கு சொல்லலை இதை நீங்கள் அம்மாவாசையில் பண்ணிவிட்டு அதே நீரை நீங்கள் பிரயோகம் பண்ணி குடிச்சு பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் இனிக்குங்க அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் பொழுது வீட்டில் வந்து அந்த சர்வதேவதா வசியம் ஏற்படும் அப்போ தெய்வமே உங்களுக்கு துணையாக நிற்கும்பொழுது யார் உங்களுக்கு எதிராக இருக்க முடியுங்கிறதெல்லாம் நீங்கள் தைரியமாக இருக்கணும் நவகிரகங்களை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது நவகிரகங்களுக்கே சக்தி வரணும் வேணும்னா அது வந்து சுவாமிகிட்ட தான் போய் நவகிரக அரசர்கள் இருப்பாங்க அதனால் தெய்வத்தை நம்புங்கள் அதனால் பயப்படாதீங்க கிரகங்கள் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு பயந்து போய் இதுக்காக மூணு வருஷம் நாலு வருஷம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் மாட்டிக்காதிங்க சுவாமியை வழிபட 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 உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே இதே போல் பல தாந்திரிக ரீதியான விஷயங்களை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே அதில் இரநூறு இரநூத்தி பத்து வீடியோ கிட்டே நம்ம பண்ணியிருக்கோங்க எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிச்சுனாலும் அந்த வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அதனால் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்கள் உங்களை வாழ்த்துவாங்க சரிங்களா இந்த மாதிரி பல விஷயங்களும் நம்ம சொல்லிட்டு வரோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே ஐயப்பா